அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்புடையீர், கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஹிந்து எழுச்சிக்கு ஹிந்து ஒற்றுமைக்கு கடலோரத்தில் இருக்கின்ற கன்னியாகுமரி பகவதி அம்மனும் மண்டைக்காடு பகவதி அம்மனும் எப்படி காரணமோ அதற்கு இணையாகவே மலை உச்சியில் அமைந்திருக்கின்ற காளியம்மனும் ஒரு காரணம். கன்னியாகுமரி மாவட்டம் காளிமலையில் அமைந்துள்ள காளியம்மன் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றது. பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியில் அந்த ஆலயம் இன்று ஹிந்துக்களால் வழிபடும் நிலை ஏற்பட்டுள்ளது. கடல் மட்டத்திலிருந்து 3500 அடி உயரத்தில் எழில் பொங்க காட்சியளிக்கிறது காளிமலை துர்க்கையம்மன் ஆலயம். இங்கு துர்க்கையம்மன், சாஸ்தா மற்றும் நாகயக்ஷி சந்நிதிகள் உள்ளன. மலை மேலிருந்து பார்த்தால் சுற்றும் கடலும் மலைகளும் மரங்களும் கண்களுக்கு விருந்தளிக்கும். அற்புதமான இந்த ஆலயத்தில் எல்லா ஆண்டும் துர்காஷ்டமி பூஜை மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும். இந்த துர்காஷ்டமி பூஜையையொட்டி கன்னியாகுமரியிலிருந்து தீர்த்தத்தை கொண்டு மலைக்கு செல்லுகின்ற நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இது சமுத்திரகிரி யாத்திரை என்று அழைக்கப்படுகிறது. சமுத்திரம் என்றால் கடல், கிரி என்றால் மலை. கடலிலிருந்து மலைக்கு செல்லும் யாத்திரை இந்த ரத யாத்திரை எல்லா ஆண்டும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு இன்று இந்த யாத்திரை கன்னியாகுமரியிலிருந்து புனித நீரை எடுத்துக்கொண்டு காளிமலையை நோக்கி புறப்பட்டது. இந்த யாத்திரையில் இந்து அமைப்பின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். யாத்திரை நேராக காளிமலையை சென்றடையும். நாளை துர்காஷ்டமி பூஜையும், அடுத்த நாள் நவராத்திரி பூஜையும், அடுத்த நாள் விஜயதசமி பூஜையும் சிறப்பாக காளிமலையில் நடைபெறும். அன்பர்களே, கன்னியாகுமரியிலிருந்து தீர்த்தத்துடன் ரதம் புறப்படும் காட்சிகளை இந்த பதிவில் நாம் பார்க்கிறோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனையும் அழுத்துங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். புனித நீர் எடுப்பதற்காக மேள தாளம் முழங்க கன்னியாகுமரி கடலை நோக்கி புறப்படும் பக்தர்கள். காளிமலையில் பூஜைகள் செய்கின்ற காணி இனத்தைச் சேர்ந்த பூஜாரி அவர்கள் தங்கள் முறைப்படி இங்கு பூஜைகளை செய்கிறார்.
பகவதி அம்மன் ஆலயம் வலம் வரப்பட்டது. மாலினிய ஸ்ரீ ராஜேந்திரன் ஜி அவர்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அடுத்ததாக சமுத்திரகிரி ரத யாத்திரையை முன்னிட்டு சிறப்புரையாற்றுவதற்காக இந்து முன்னணி பேரியக்கத்தினுடைய பொறுப்பாளர் பெரியவர் குளிச்சல் ஸ்ரீ செல்லம் ஜி அவர்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். கன்னியாகுமரி பகவதி ஆலயத்திலிருந்து இருமுனைப்பட்டோடு இப்போது உடனடியாக ஆரம்பித்து வருகின்றது. பல வருடங்களாக இந்த காலிமலை இருமுடித்தொட்டு குமரி பகவதன் ஆலயத்திலிருந்து பொருத்தமைத்து காலிமலை பகவதி அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருப்பது வழக்கம். இந்த ஆண்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. காலிமலை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாக பழமைப்பட்டது. மார்த்தாண்ட வர்ம மகாராஜாவால் அந்த காளிமலை பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டு அவர் அங்கு வந்து தங்கி பூஜைகள் நடத்தி காளிமலையினுடைய சிறப்பை எல்லாம் அனுபவித்து அதன் மூலமாக 600 ஏக்கர் நிலத்தை வரி இல்லா செம்பப்பட்டையம் அமைத்துக் கொடுத்தார்கள் மகாராஜா. ஆனால் இந்த காலத்திலே அந்த 600 ஏக்கர் நிலம் செம்பப்பட்டா மகாராஜா கொடுத்ததை இப்போது இருக்கின்ற அரசோ அரசாங்கமோ அதை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த மலையிலே பக்தர்கள் செல்வதற்கான வாய்ப்பே இல்லாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். காளிமலையில் வரியில்லா செம்பப்பட்டையம் கொடுத்த மகாராஜா காலத்திலிருந்து காளிமலைக்கு இன்றைக்கு பக்தர்கள் சென்று வழிபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த காளிமலையிலே வழிபடுவதற்கும் அதற்கான
வசதிகள் செய்து கொடுப்பதற்கும் பக்தர்கள் முயற்சி செய்தாலும் அரசாங்கம் பொறுப்பே இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். அரசாங்கம் பொறுப்பே நிற்காமல் அந்த கோயிலும் மனிதனும் செம்மைப்படுத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று அரசு வேண்டி கேட்டுக் கொள்கின்றோம். இந்த இப்போவே நமக்கு இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதற்காக மதுரை ஆதீனவர்கள் வருவதாக இருந்தது. அது அவர்களுக்கு வாய்ப்பில்லாத காரணத்தினாலே அவர் வரவில்லை. இப்போது கூட நாம் பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக பெருவாரியாக ஆண்டுகளுக்கான பட்சிகள் இரண்டு காட்சிகள் உடனடியாக பாத யாத்திரையானது ஆரம்பிக்க இருக்கின்றது. அனைவரும் அமைதியாக இந்த தினத்தின் பின்னாலே சென்று காளியை தரிசிக்க அனைவரையும் அன்பாக வேண்டும். உடனடியாக ரத யாத்திரை ஆரம்பிக்க இருக்கின்றது. பிரதத்தை காவி கொடியை ஏற்றுவதற்காக கிழக்கு ஜில்லா சங்க தலைவர் மாண்பிய ரகுபதி ராஜாராம் ஜி அவர்களை
இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் அருள்மிகு துர்க்கையம்மனின் ஆசி கிடைக்க அவளருள் வேண்டி பிரார்த்திக்கின்றேன். தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.